சாமியை பார்த்துட்டே பிரசாதத்தை வாங்கி போ. உண்டியில் காசு போட்டியா? நான் கேட்கவே இல்லையே. உண்டியில் வச்சதே அறல ஏத்துறேன். சூர சம்ஹாரத்துக்கு போட்டுருக்காங்களே 2000 ரூபாய் டிக்கெட்டே இல்லாமல் படத்தை வாங்கி உள்ளே விட்டது. இந்த திருட்டுத்தனம்லாம் கவர்மெண்ட் பண்ணுது. கோவில் நிர்வாகம் ஏற்கனவே ஃபண்டு இருக்குது, நிலம் இருக்குது, அதில் உள்ள வருமானத்தை வந்து கோயில் நடத்துகிறாங்களே தவிர உங்கள் உண்டியல் பைசா வச்சு கோவில் நடக்கவே இல்லை காலங்காலமாக. தப்பான ஒரு ஐயா வந்து தப்பான ஒரு கருத்தை பதிவு பண்ணிட்டே இருக்கிறாரு, வருத்தமாக இருக்குது. அதெல்லாம் யாருமே யாரையும் விரட்ட முடியாது. இந்து சமய அறநிலைத்துறை உருவாக்கப்பட்டது நல்ல நோக்கத்திற்காக தான். இல்லைன்னா இன்றைக்கி வந்து கோயில் வந்து பொதுவுடைமை ஆயிருக்காது, எல்லா சமூகத்தையும் உள்ளே போக முடியாது. இன்றைக்கு எல்லா சாதிகள் வந்து உள்ளே போகிறாங்கன்னா இந்த மாற்றம் நடந்திருக்கு, இதை நீங்கள் மறப்புறமாக வரவேற்கணும். ஒரு லட்டு தயாரிக்கிற பகுதி உங்களுக்கு இல்லையா? தலைவர் பிளாஸ்டிக் தேர்ல உட்காந்து கோவம் வந்து உங்களுக்கு எங்க அவங்களோட தான் உட்காந்து லட்டு செய்யணும், அந்த உரிமையை கொடுங்கன்னு சொல்லி கேக்குறீங்க இல்லைங்களா? அந்த லட்டு கொடுக்கறதுக்கு வாங்குறாங்க பாத்தீங்களா சாமானிய மக்கள். அவங்க கோயிலுக்கு வர்றது காரணமே இந்த மாதிரியான பெரியார் போன்ற தலைவர்கள், அதை நீங்க மறுக்கிறீங்களா? பெரியார் அனுசரிக்கக்கூடிய யாரும் கோயிலுக்கு வரப்போறது இல்லை, அவங்கள பத்தியே பேச்சு இல்லை. நிஜமான பக்தர்கள் கேள்வி கேட்க போறது இல்லை. இப்ப ரெண்டு பேர் ரெண்டு பாகம் இருக்காங்க. இந்தியாவில் எல்லா நாடுகள்லையும் முஸ்லீம்லையும் ஏற்றத்தாழ்வு, அங்கேயும் அடிதடி சண்டை இருக்குது, கிறிஸ்டியனில் ஏற்றத்தாழ்வு சண்டை இருக்குது. அதனால இது இன்னும் தமிழ் இந்தியாவில் மட்டும் இருக்குன்னு நினைக்கக்கூடாது. அதே மாதிரி இந்து மதம் வந்து தன்னை வளர்த்துக்கலங்கிறாங்க. இந்து மதத்து கோட்பாடு நான் அடிப்படையாக புரிஞ்சுக்கணும். கிறிஸ்தவ மதத்தில் அந்த மதத்தில் சேரும்போது ஞானஸ்நானம் பண்ணி சேர்றாங்க, வருமானத்தில் 10% கொடுத்தா தான் அவன் அதுக்குள்ளே இருக்க முடியும். அப்படி இருந்தால் தான் அவனுடைய கல்யாணமோ சாவோ அந்த பாதிரியார் நடத்தி வைப்பார். அந்த கட்டுப்பாடு இருக்கிறதுனால அதுக்குள்ளே அடங்கி வராங்க. இவங்களும் அப்படி தான் கட்டுப்பாடு. இந்து மதம் சுதந்திர மதம். நான் இல்லாமல் நீ கல்யாணம் பண்ணிக்கலாம், சாவுக்கு நான் தேவையில்லை, யாராவது தவறிப்பட்டால் அப்படியே பொண்ணு கொடுக்க சுடாட்டில் போட்டு போகலாம். இது சுதந்திரம், சுதந்திரமானது. இவ்வளோ சுதந்திரம் கொடுக்குறது அந்த லட்டு செய்யறதுக்கு நாங்கள் தான் செய்வோம்னு உரிமை கோருது. அங்கே தான் ஒரு மாற்றம் தெரியுது. அது ஏன் அதுன்றதான் அந்த வழிபாட்டு முறையில அவங்க வச்சிருக்காங்கன்னா மறுபடியும் அந்த கேள்விக்கே போறதே தப்புங்கிற கேள்வியே தப்புங்கிற நீங்க ஆன்சர் கேட்குறீங்க. சுதந்திரம் தான் சார் வளர முடியும். கோவிலுக்கு வந்து வர்றது அப்படின்றது எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களும் வர்றாங்க, வழிபடுறாங்க. வரவங்க யாருமே கேட்கல, இதை வராதவங்க தான் கேள்வி ஆரம்பிக்கிறாங்க. இல்லை நீங்க அந்த கட்டுப்பாடு அங்கே கொண்டு வரலாமே. கோவிலுக்கு இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே வரணும். சொல்லுது பக்தர் வரலாம், வரவனுக்கு என்ன வேலை? சாமியை பார்த்துக்க பிரசாதத்தை வாங்கி போ. உண்டியில் காசு போட்டியா? நான் கேட்கவே இல்லையே. உண்டியல் வச்சதே அறல ஏத்துறை. காலங்காலமா உண்டியல் கிடையாது, அறல ஏத்துறை வந்து தான் உண்டியல் வச்சு. இப்போ தனியார் கோயில் வச்சோம்னா உண்டியல் வச்சா அறல ஏத்துறை வந்துடும். உண்டியலுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் தான் சம்பந்தம். ஓப்பன் பண்ணா 90% எடுத்துட்டு போறாங்களா பல கோவில்ல. உண்டியல் எங்களுக்கு இல்லை, அது இவங்களா போடுறாங்க. அறல ஏத்துறை வச்சிருக்கு, டிக்கெட்டு டோக்கன் எல்லாம் வச்சு இவங்க தான் சூர சம்ஹாரத்துக்கு போட்டிருக்காங்களே 2000 ரூபாய் டிக்கெட்டே இல்லாமல் படத்தை வாங்கி உள்ளே விட்டது. இந்த திருட்டுத்தனம்லாம் கவர்மெண்ட் பண்ணுது. இது வந்து கோவில் நிர்வாகத்துக்கு சம்மந்தமே இல்லை. கோவில் நிர்வாகம் ஏற்கனவே ஃபண்டு இருக்குது, நிலம் இருக்குது, அதில் உள்ள வருமானத்தை வந்து கோயில் நடத்துகிறாங்களே தவிர உங்கள் உண்டியல் பைசா வச்சு கோவில் நடக்கவே இல்லை காலங்காலமாக. இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் அதில் கை வச்சு. அறநிலையத்தில் கணக்கு பார்க்க வந்தது தானே தவிர அதுக்கு சொந்தமான ஒரு கோயில் கிடையாது. அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோவில் இருக்கா? அவங்க எதாவது கட்டியிருக்காங்க? ரெண்டும் இல்லை. இங்கே கணக்கு வழக்கு பார்க்குறதுல தவறு இருக்குது. அதனால நாங்கள் அப்போ கூட சட்டம் அறநிலையத்துறை சட்டம் என்ன சொல்கிறது, 5 வருஷம் நீங்கள் கோவிலில் இருங்க, நிர்வாகத்தை சரி பண்ணுங்க, சரி பண்ணி அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு போங்கன்னு தான் சொல்லுது சட்டமே. இவங்க காலங்காலமாக உட்காந்துக்கிட்டு அங்கேயே கால் நின்று அங்கேயே பிரியாணி தின்னுட்டு அட்டகாசம் பண்ணிட்டு இவங்க வந்து கணக்கு பார்க்க தான் வந்தாங்க. உங்கள் ஆஃபீஸு கணக்கு பார்க்க ஆடிட்டர் இருக்கார். ஆடிட்டர் இங்கேயே ஆஃபீஸ் போடுவீங்களா? ஃபைலை கொண்டு கொடுத்தா அவர் பார்த்து கொடுப்பார். கோவிலுக்குள்ளே இவங்க உட்காந்துருக்காங்க ஆஃபீஸ் போட்டு. நீ கணக்கு பார்க்க வந்தது தானே, கோவிலுக்குள்ளே உனக்கே தான் ஆஃபீஸு. நீ வெளியில் உட்காந்துக்க, அதான் 12% 18% பணம் வாங்குற கோயிலேருந்து. வெளியே ஆஃபீஸ் போட்டுக்க, கோயிலுக்கு உங்களுக்கு என்ன வேலை? ஸோ இப்போ என்ன தவறுகள் நடக்குதோ அந்த தவறுகள்லாம் நாங்கள் செய்கிறோம், பொறுப்பை எங்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல வரீங்களா? இல்லையே, அப்படி சொல்லவே இல்லையே. நல்ல நாள். தவறு பண்ணுறதுனால தான் நாங்கள் சொல்ல வரோம். ஏற்கனவே யார்கிட்ட இருந்தோ அவள்கிட்ட கொடுத்துருங்க. ஏற்கனவே தவறு நடந்தது, அதனால தான் இந்து சமய அறநிலைத்துறையின்னு நீங்கள் பண்ணுறீங்க. இப்போ அவங்க பண்ணுறாங்க, இப்போ மறுபடியும் நாங்களே பண்ணுறோம். எங்களுக்கு ஆளுங்கிட்ட கொடுத்துருங்க, அவங்க முன்னாலே கொடுத்துருங்கிறோம். அதே இந்த கட்சி தப்புறோம், அந்த கட்சிக்கு ஓட்டு போடுறது இல்லையா?
அவங்க தப்பு இவங்களுக்கு ஓட்டுவா அப்படி மாத்தி பார்த்துதான். எந்த விஷயம் பேச வர்றோமோ அந்த விஷயத்தை தாண்டி அடுத்ததுக்கு நீங்க போறீங்களே சார். இப்ப என்னன்னா ஆந்திரா லட்டு பிரச்சனை பேசணும்னா தமிழ்நாட்டினுடைய அரசியல் பிரச்சனை பேசுறாங்க. தமிழ்நாட்டின் அரசியல் பிரச்சனை பேசும்போது கனகசபை பத்தி பேசணும்னா அது கோர்ட்ல இருக்கு அதை பேசாதீங்கன்னு சொல்லுவாங்க. இதுதான் திசை மாற்றி விட்டு எல்லாருமே தப்பிக்கிறீங்களோன்ற கேள்வி வருது. அனாவசிய விஷயங்கள்ல தலையிடக்கூடாதுன்னு சொல்ல வரும். கவர்மெண்ட்ல நீங்க மக்களுக்கு உரிமையை கேட்பது அனாவசியம். என்ன உரிமை? ரோடெல்லாம் மேடுமலம் ஒரு மழைக்கு தாங்க மாட்டேங்குது. இதெல்லாம் கேளுங்க, நல்ல ரோடு போட சொல்லுங்க சார். நீங்க வந்து அரசியலுக்கு வந்து முதலமைச்சர் ஜமதக்னி இந்த தமிழக முதலமைச்சரா இதெல்லாம் சரி பண்ணுங்களே சார். அது எங்க வேலை இல்ல. கவர்மெண்ட் எது பண்ணாலும் பேசாம குற்றம் சொல்றீங்க. அப்ப நீங்க ஏன் குற்றம் சொல்றீங்க? போராட வரவங்க நீங்க கோயிலை பத்தி கேட்க கூடாதுன்றீங்க. நாங்க குற்றம் சொல்ல கூடாதுன்னு சொல்றீங்க. அரசியல்ல இருக்கிற குற்றத்தை நீங்க சொல்றீங்க. நீங்க அரசியலுக்கு வாங்கன்னா நாங்க வர மாட்டோம்ன்றீங்க. லட்டு பண்ணி கொடுன்னா அது குற்றமா? அது அவங்க ஒரு ஆளை செலக்ட் பண்றாங்க வச்சுக்கிறாங்க, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? அதுல அவங்க தேர்வு செய்யறாங்க. நீங்க சொன்ன மாதிரி ஆந்திர மாநிலம் வேற, நமக்கு சம்பந்தம் இல்ல. வெவ்வேறு கோவில் இருக்காங்க, அந்தந்த இடத்துல அவங்க வச்ச சட்டங்க. மதுரை காளியம்மன் கோயில் இருக்கு இல்லையா, அங்க பிராமண பூஜை இல்ல, ஆனா அவர் வச்சதுதான் அங்க சட்டம். அது ஏன்னு நம்ம கேட்க முடியாது. எல்லா இடத்துலயும் இருக்காங்க. பாடிகார்டு முனீஸ்வரர் இருக்காரு, அங்க போனா அவர் வச்சதுதான் அங்க சட்டம். அது ஏன்னு கேட்க கூடாது. நீங்க வண்டி போனீங்களா, பூஜையை போனீங்க, போயிட்டே இருக்க. நீங்க உங்க வேலை அவ்வளவுதான். எல்லா ஜாதியை சேர்ந்தவங்களும் பூசாரியா இருக்காங்க ஒரு கோவில்ல. பொதுவான குற்றச்சாட்டு வைக்கப்படுது சொல்ல, பிராமணர்கள் எல்லாம் இப்படி திருப்பி பிராமணர்கிட்டே வருவாங்க. இந்த வேலைகள் தான் அவங்க செய்யறாங்க, மற்ற வேலைகளுக்கு அவங்க வர்றது இல்ல. எந்த வேலைக்குமே யாரும் கட்டாயப்படுத்த முடியாது, விரும்பினா தான் முடியும். நீங்க எந்த ஜாதியாவோட இருக்கு பறிச்சுக்கிறீங்கன்ற குற்றம் எப்படி யார்ட்டு என்ன பிடிக்க முடியும்? யார்ட்டு இந்த ஆபீஸ்ல எல்லா நாட்டு தூதுவர்களுமே பிராமணர்களா இருக்க முடியுமான்ற ஒரு பாரு அவருக்கு வச்சிருந்தாரு. அது எப்படி வாய்ப்பு இருக்கு அப்படின்றது கேள்வி. படிச்சவங்க வேலை வராங்க, டேலண்ட் உள்ள வராங்க. அப்ப மற்ற ஜாதிக்காரர்கள் படிக்கவே இல்ல. அத நீங்க அங்க போராடுங்க, நாங்களும் டேலண்டா வந்து சொல்லுங்க. கவர்மெண்ட் ஆபீஸ்ல போராடுங்க சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் தப்பான வாதம். அது வாதமே தப்பான வாதம். படிச்சவங்க வேலை வரா, அட்வொகேட்டா படிச்சவங்க வேலை வரும். மற்றவர்கள் அவன் புடச்சு போறான், உனக்கு என்ன பிழைப்பு தேடி எங்கேயோ போறாரு சார். தமிழ்நாட்டில் பிழைக்க முடியல, உரிமைக்காக அவங்க எங்கேயோ போறாங்க, வேலை கிடைக்காம போறாங்க. அவங்கள ஏன் நீங்க குற்றச்சாட்டுறீங்க? தப்பான ஒரு ஐயா வந்து தப்பான ஒரு கருத்தை பதிவு பண்ணிட்டே இருக்கிறாரு, வருத்தமா இருக்குது. அப்படிலாம் யாருமே யாரையும் விரட்ட முடியாதுங்க. தமிழ்நாட்டில் பார்ப்பனர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் நல்லா எல்லா துறைகளிலும் உயர் பதவி இருக்காங்க. நீங்கள் நாளைக்கே வந்து ஆர்டிஓவில் போட்டு எடுங்க, எடுங்க, எடுத்து பாருங்கள். தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமான துறைகள் எத்தனை இருக்குன்னு எடுங்க, அந்த துறைகளில் எத்தனை பதவியில் இருக்கான்னு பாருங்கள். இருக்கிறாங்க. விழுக்காடு இவங்க மக்கள் தொகையில் குறைவாக இருக்காங்க, பிற சமூகத்தில் குறைவாக இருக்காங்க. அதனால் இவருடைய முன்பு வந்து மெஜாரிட்டியாக இருந்தாங்க, அதிகமாக இருந்தாங்க அரசு துறைகளில். இன்றைக்கு குறைஞ்சிருக்கு, கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஏன்னா ரிட்டையர் ஆகி போயிட்டாங்க. ரிட்டையர் ஆகி போகும்போது மறுபடியும் உள்ள வந்து இடத்துக்கு வருவதற்கு சிக்கலாக இருக்கு. சிக்கலாக அடிப்படையில் பரவலாக்கப்பட்டிருக்கு, பரவலாக்கப்பட்டிருக்கு. எல்லோருக்கும் அந்த வாய்ப்பு கொடுக்கறனால இவங்களுக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனாலும் அந்த மீதம் இருக்கின்ற 69-39 விழுக்காடு மீதம் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஓப்பன் கோட்டால் வந்துட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ கூடுதலாக 10 விழுக்காடு கொடுத்துருக்கோம், இடபிள்யூஸில் வந்து கேட்டு வாங்கியிருக்காங்க, வந்துட்டு தான் இருக்காங்க. அவர்கள் எங்கேயுமே வந்து கூலிகளாக இல்லைங்க, முதல்ல தெரிஞ்சுக்குங்க. எங்கே போய் கூலிகளாக இருக்காங்க? யாரும் தடுக்கலையே, அவங்க கூலிகளாக போவதற்கான வாய்ப்பு மறுக்கப்படலையே. அப்படின்றது ஒரு தொடர்ந்து வந்து என்னென்னா, இப்போ திமுக ஆட்சிக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டே இருக்கணும். 10 ஆண்டுகள் வந்து இந்தியா முழுமைக்கும் உங்களுடைய ஆட்சி தான், என்ன பண்ணிட்டீங்க, என்ன இங்கே மாற்றுறது? தமிழ்நாடு அரசு கூட குறை சொல்கிறீங்க. பாரதிய ஜனதா ஆண்டுகின்ற மாநிலங்கள்லாம் இதை விட ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. கல்வி, பொருளாதாரம், அந்த ஜிடிபின்னு சொல்லக்கூடிய வந்து ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சி படுபாதாளத்தில் போய் கிடக்கு. இந்தியாவுடைய பொருளாதாரமே படுபாதாளத்தில் போய் கிடக்கு, கேள்விக்குறியாக இருக்குது. அப்படி இருக்கும்போது வந்து நீங்கள் ஒட்டுமொத்தமாக நீ உண்மைக்கு என்னென்னா, நான் என்ன சொல்கிறேன், நான் வந்து பரந்துபட்ட நம்மளுடைய பார்வை வந்து ஒரு பரந்துபட்ட அளவு இருக்கணும். ஒட்டுமொத்தமாக இது என் நாடு, இது என்னுடைய மக்கள், எல்லோரும் இங்கே சமம், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கணும், எல்லோருக்கும் வந்து பசி என்பது பொதுவானது தான், எல்லோருக்கும் பொதுவானது தானே, ஒருத்தருக்கு மட்டும் பசிக்காதல்ல, எல்லோருக்கும் கல்வி வேணும், எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு வேணும், எல்லோருக்கும் மருத்துவம் வேணும் அப்படின்ற எண்ணம் வந்து வரணும். அது இந்த எண்ணம் அவங்களுக்கு வராது. எல்லாமே எங்களுக்கு மட்டும்தான் இருங்க, எல்லாருக்கும் எல்லாமே எங்களுக்கு மட்டும்தான் அப்படின்ற வந்து எல்லா இடத்துலையும் நாங்கள் தான் எங்களுடைய அதிகாரம் தான் அப்படின்னு நினைக்கும் போது தான் இந்த சிக்கலே உருவாகுது. இப்போ இந்த அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக தான் அவங்க வந்து கோவில் மதம் அப்படின்றத வந்து ரொம்ப ரொம்ப கெட்டியாக பிடிச்சிட்ருக்காங்க.
அதை நாங்கள் என்ன சொல்கிறோம்னா ஒரு பொது உடைமையாக்குங்கன்னு சொல்கிறோம். அப்போ வந்து மூட நம்பிக்கை அறிவு தெளிவு அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூ தான் வரும். இப்போ அவங்க என்னதான் சொன்னாலுமே கடவுள் பக்தி ஆகம விதி சனாதனம் இப்படியெல்லாம் சொன்னாலும் மக்கள் ஏன் நம்பணும் அப்படின்றது தானே ஒரு கேள்வி. இருக்கக்கூடிய யதார்த்தமாக இருக்கக்கூடிய அவங்களுடைய கடவுள் நம்பிக்கைகள் அந்த கடவுள் நம்பிக்கையை இவங்க வந்து ஒரு ஆயுதமாக பயன்படுத்திக்கிறாங்க, தனக்கு தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இப்போ கோவில் என்பது அரசுக்கு சொந்தமானது, அரசுக்கு சொந்தமானது கோவில் என்பது அரசுக்கு சொந்தம் இல்லை, அரசுக்கு சொந்தமானது. அதனால தான் வந்து கோவிலில் வந்து இந்து அறநிலையத்துறை வந்து உருவா, அது இந்து அறநிலையத்துறை தான், அது வந்து பொதுவாக வேறு பேர் வைக்கலை, இந்து சமய அறநிலையத்துறை பேர் அப்படி தான் வச்சுருக்காங்க, வேற ஒரு மாற்று பேர் வைக்கல. ஆமாங்க, 5,500 கோடி மதிப்புள்ள சொத்துக்களை வந்து மீட்டெடுத்துருக்காங்க. 35 லட்சம் ஏக்கர் நிலங்களை வந்து தனியார் வசம் சிக்கி கிடந்த நிலங்களை வந்து இந்து அறநிலையத்துறை வந்து கொஞ்சம் கொஞ்சம் மீட்டு கொண்டு வந்துட்டுருக்கு. நான் கேட்குறேன், பேப்பரில் செய்தி வருது, என்ன செய்தி வருதுன்னா 100 ஆண்டுகளுக்கு முன்பு கடத்தப்பட்ட சிலை வெளிநாட்டிலிருந்து மீட்டு கொண்டு வரப்பட்டதுன்றாங்க. 100 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே வந்து இந்து சமய அறநிலையத்துறை இருந்ததா? இல்லை. 100 ஆண்டுகளுக்கு முன்பு, 110 ஆண்டுகளுக்கு முன்பு, 120 ஆண்டுகளுக்கு முன்பு, 80 ஆண்டுகளுக்கு முன்பு தான் செய்தி வருது. இப்போ கடத்தப்பட்ட சிலை எங்கே வரலை? சிலையும் கலை பொருட்களும் இன்னும் சில உலோகத்திலான பொருட்களும் 100 ஆண்டுகளுக்கு முன்பு கடத்தப்பட்டது. உலகெங்கிலும் இருக்கக்கூடிய கனடா, ஜெர்மனி, அமெரிக்கா, லண்டன் போன்ற மியூசியங்களில் கிடக்குது. அதை இன்னைக்கு வந்து மீட்டு கொண்டு வந்துட்டு இருக்காங்க தமிழ்நாடு அரசு. 100 ஆண்டுகளுக்கு முன்பு இந்து சமய அறநிலையத்துறை இருந்ததா? இல்லை. 100 வருஷத்துக்கு முன்னாடி கோவில் யார் கண்ட்ரோலில் இருந்தது? உங்க கட்டுப்பாட்டில் இருந்தது. எப்படி சிலைகள் கடத்தப்பட்டது? முழுக்க முழுக்க கோயிலை நிர்வாகம் பண்ணது நீங்கள் தான், கோயிலை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டது நீங்கள் தான். அன்றைக்கு வந்து எல்லா சமூகமும் கோயிலுக்குள்ளே போக முடியாது. கோயில் கருவறை சாவி உங்ககிட்ட தான் இருந்தது, கோயில் கோபுரத்தின் சாவி உங்ககிட்ட தான் இருந்தது, யாரும் உங்களை மீறி உள்ளே போக முடியாது. அப்போ 100 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவில் இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, கோயிலில் இருக்கக்கூடிய விலை மதிப்புள்ள, கோடிக்கணக்கான விலை மதிப்புள்ள சிலைகள் எப்படி வெளிநாட்டுக்கு போச்சு? ஒருவேளை அந்த கடவுளுக்கு சக்தி இருந்து தானாக பறந்து போயிட்டாரா? எப்படி போச்சு? எல்லாம் நீங்கள் தான், உங்களுக்கு தான், உங்கள் மனசாட்சிக்கே அதை விட்டுருவோம். இந்து சமய அறநிலையத்துறை வந்து இப்போ உருவானது, ஏன்னா இது மாதிரி நடக்குது. சிலைகள் வந்து கடத்தப்படுது, நகைகள் வந்து திருட்டு போகுது, அங்கே வரக்கூடிய பணங்கள் வந்து முறையான கணக்கு வழக்கு இல்லை. இது மக்களுடைய வரிப்பணத்தில் கட்டப்பட்ட கோயில், மன்னர்கள் கட்டி கொடுத்த கோயில். அப்போ இந்த கோயில் வந்து மக்களுக்கான கோயிலாக இருக்கும்போது மக்கள் கொண்டு போய் காணிக்கை செலுத்துகிறாங்க, எல்லோருடைய நம்பிக்கையில் அங்கே போய் கூடுறாங்க. அப்போ அது வந்து அங்கே வந்து ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கணும். அந்த கோயிலில் இருக்கக்கூடிய சிலையின் மீது எவ்வளோ நகை இருக்குது அது எல்லோருக்கும் தெரியணும். அந்த சிலையினுடைய மதிப்பு எத்தனை கோடி வரும், எத்தனை லட்சம் வரும் அப்படின்றது எல்லோருக்கும் தெரியணும். அப்போ உண்டியலில் போகக்கூடிய பணம் ஒரு ஆண்டுக்கு எவ்வளோ வருமானம் வந்துச்சு? இந்து சமயத்தில் இருக்கக்கூடிய, இந்துக்களாக உணரப்படக்கூடிய, இந்து தெய்வங்களை வழிபடக்கூடிய மக்களுக்கு தெரிஞ்சாகணும். அப்போ அதுக்காக தான் இந்து சமய அறநிலையத்துறை தோற்றுவிக்கப்பட்டது. நீங்கள் வந்து இந்து சமய அறநிலையத்துறையில் போய் நீ கணக்கு கேளுங்க, ஒவ்வொரு கோயிலையும் வந்து ஆண்டு வருமானத்தை கேளுங்க, புள்ளி ஒவ்வொருத்தரோட கொடுப்பாங்க. ஒவ்வொரு கோயிலோட சொத்துக்கள் எங்கே கேளுங்க, புள்ளி மதுரை கபாலீஸ்வரர் கோயிலில் கேளுங்க, பார்த்தசாரதி கோயிலில் கேளுங்க, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் கணக்கு கேளுங்க, கரெக்டாக வந்து இந்து சமய அறநிலையத்துறை கணக்கு வழக்கு ஒப்படைப்பாங்க. நீங்கள் ஆட்டையில் கேட்கலாம், ஆண்டு வருமானம் எவ்வளோ வந்துச்சு, எவ்வளோ நகை இருக்குது, எவ்வளோ நிலங்கள் இருக்குது, எவ்வளோ கடைகள் இருக்குது, கோயிலுக்கு சொந்தமான கடைகள் இருக்குது. இன்றைக்கி பொது குத்தகை விடுறாங்க, எல்லா சமூகத்தைச் சேர்ந்தவர்களும் கடையை வந்து வாடகைக்கு எடுத்து ஒரு வியாபாரம் பண்ணி பொழைச்சிட்ருக்காங்க. கோயிலுக்கு சொந்தமான நிலங்கள் இருக்குது, அது குறிப்பிட்ட சமூகத்தை ஆண்டாண்டு காலமாக பரம்பரையாக பயன்படுத்தி வந்தாங்க. இன்றைக்கு அந்த நிலங்கள் மீட்கப்பட்டு பொது குத்தகை விடுத்து எல்லா சமூகத்தைச் சேர்ந்து நிலங்களை வந்து குத்தகையிடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆக இந்து சமய அறநிலைத்துறை உருவாக்கப்பட்டது நல்ல நோக்கத்திற்காக தான், இல்லைன்னா இன்றைக்கி வந்து கோயில் வந்து பொது உடைமை ஆகிருக்காது, எல்லா சமூகத்தையும் சேர்ந்து உள்ளே போக முடியாது. இன்றைக்கு எல்லா சாதிகளை சேர்ந்து உள்ளே போகிறாங்கன்னா இந்த மாற்றம் நடந்திருக்கு, இதை நீங்கள் மனப்பூர்வமாக வரவேற்கணும். இது இந்து மதத்துக்குள்ளே நடத்தப்பட்ட மிகப்பெரிய ஒரு மாற்றம், மனப்பூர்வமாக நீங்கள் வந்து வரவேற்க. ஜமதக்னி சார், இப்போ என்னன்னா 35 லட்சம் ஏக்கர் மீட்டு தான் சொன்னாங்க. இத்தனை நாளாக யார்கிட்ட இருந்தது, எந்த பீரியடில், எந்த கட்சிக்காரன்ட்டேருந்து, யார் வாங்கினாங்கிற தவறு இல்லை, யாரு கொடுத்தாங்க, யாரு வச்சிருந்தாங்கங்கற தவறு இல்ல, இது மன்னர்கள் காலத்துல இருந்து இருக்கு, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இந்த திருடப்பட்டது சமீபத்துல மன்னர்கள் கொடுத்த நிலம் தான. சரி, விக்ரம திருட்டு சொன்னாங்க, கொஞ்சம் இருங்க, விக்ரம்பட்டதுன்னு சொல்றீங்க, அப்ப அதை பார்த்து கொண்டவர்கள் யார், அவர் ஏன் திருடுவதற்கான வாய்ப்பு? அரசாங்கம் தான், என்னைக்குமே பிராமண நிர்வாகத்திலே கிடையாது, பூஜை பண்றது மட்டும்தான் வேற. விக்ரம திருட்ட பத்தி சொன்னாரு, பூசாரி திருடி இருந்தா ஒரு குறுக்களாவது பணக்காரனா இருக்கணும். நீங்க ஒருத்தரை காட்டுங்க, ஒரு விக்ரகத்தை திருடினா எத்தனை லட்சம் கிடைக்கும், இவன் பணக்காரனா இருக்கணும்ல,
இன்றைக்கி வாடகை வீட்டில் குடியிட்டிருக்கான், கோயில் வீட்டில் குடியிருக்கான், இவங்க சொந்த சொத்து கிடையாது, நீங்கள் வேணால் போட்டு பாருங்கள். எல்லா குறுக்களும் அப்படி தான் இருக்கான். ஒன்றுமே இல்லாமல் இந்த திருட்டை பற்றி நிஜமாக தெரிஞ்சுக்கணும்னா பொன்வாணிக்க மேலுடைய பேட்டியை கேட்டு பாருங்கள், தமிழ்நாடு கவர்மெண்ட்டு எவ்வளோ அராஜகம் பண்ணி தடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது உண்மை தெரியணும்னா பொன்வாணிக்கவில் தான் பேசணும். அதை பற்றி அந்த பேட்டி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அவர் சொல்கிறது சரியா, நான் சொல்கிறது அப்போ தெரிஞ்சு பண்ணுவோம். அதனால் என்றைக்குமே பிராமண நிர்வாகத்துக்கு வந்த கிடையாது, அரசாங்க நிர்வாகத்துக்கு வந்த கிடையாது, கோவில் நிர்வாகத்து. அப்போ கூட அறநிலைய கமிட்டி ஒன்று இருக்கும், கமிட்டியில் எல்லா ஜாதியும் இருப்பான். கமிட்டி என்ன சொல்லுதோ இவன் பூசாரி கேட்பான். இவன் இஷ்டம் என்னென்ன ஆகம விதிப்படி இவன் பூஜை பண்ணுறது மட்டும்தான் இவன் சுதந்திரம். அதுவும் மூல விக்கிரகம் இருக்கிறதுல தான். இன்றைக்கி விக்கிரகம் அந்த 50 விக்கிரகம் இருக்க, அதெல்லாம் அறநிலையத்துறை வலை போட்டு பூட்டி வச்சிருக்கு. சாவி ஈஓ கிட்ட இருக்கு, வேணுங்கிறனு கேட்டு வாங்கிக்கணும், திருப்பி அவங்கள்ட்ட கொடுத்தணும். சரி சார், லட்டு எல்லோரும் செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா, சரியா தவறா? இல்லை நான் அதே நான் பிராமணர்களை வந்து சிலை திருட்டு போயிட்டு குற்றம் சொல்லல சொல்ல, அவர் தப்பா சொல்றாரு. திருட்டு நடந்திருக்கு, அவங்களுக்கு தெரியாம நடக்க வாய்ப்பு, பொறுப்பு அவங்கள்ட்ட இருந்தது, அப்பதான் சிலை திருட்டு போயிருக்கு. அப்ப அவங்களுக்கு தெரியாம நடக்கல. அரசுறீங்க அதிகாரத்துல எல்லாமே நீங்க தானே. முதலமைச்சரை சுத்தி இருக்கக்கூடிய அரசு துறை அதிகாரிகள் யாருங்க? ஒரு முதலமைச்சரா இருக்காரு வச்சுக்கலாம், எந்த ஸ்டேட்ல எடுத்துங்க, முதலமைச்சரை சுத்தி இருக்கக்கூடிய அரசு துறை அதிகாரி யாருக்குங்க? செக்ரட்டரி சந்தேசில போய் யாரு இருக்குங்க? நீங்க தானே இருந்தீங்க. கோயில் நிர்வாகத்தை பண்ணது எல்லாமே நீங்க தானங்க. உங்களை மீறி எப்படிங்க சிஎம் சொன்னது நடக்குமா? கீழே உள்ள அதிகாரி சொல்றாங்க, சிஎம்கே வந்து தெரியாது, அதிகாரிகள் சொல்றதாங்க. சிஎம் கேப்பாரு, எந்த டவுட்டா இருந்தாலும் பக்கத்துல கூடிய செக்ரட்டரி, சிஎம் செக்ரட்டரி இருப்பாங்க, அவங்க கிட்ட தான் அவங்க கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. அவங்க சொல்றதா ஸ்டேட்மென்ட், அவங்க சொல்றதா ஸ்டேட்மென்ட். பதிவு பண்றது இல்ல, அடிகள் வந்து மிரட்டறாங்க. சரி சார், இறுதியான கேள்வி, இப்போ இந்த லட்டு விஷயத்துல மற்றவர்கள் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா? சரியா கோவில முடிவு பண்ணாதான் உண்டு. நீங்க வேணா கோவில வேணா கேட்கலாம், நாங்களும் பண்றோம்னு கேட்கலாம். அவங்க ஏத்துக்கிட்டா பண்ணுங்க, இல்லைன்னா அவங்க விதிமுறை வச்சா விட்டுடுங்க. இப்போ அவர் முன்னால் சொன்ன மாதிரி நான் தவறோ மற்றவர்களை சிறுமைப்படுத்துவதாகவோ இந்த மாதிரி விஷயமே இல்லை, கிடையவே கிடையாது. இப்போ முன்னால் சார் சொன்ன மாதிரி நான் கூட போக முடியாது, நான் ஐயர், நான் போக முடியாது. நான் அதை ஏன் கேள்வியே கேட்கலையே, எங்கள் சமுதாயம் கேள்வியே கேட்கலையே. வரக்கூடாதுன்னா வரல, நாங்கள் ஒதுங்கிறோம், அவ்வளோதானே. அதான் நான் கேட்குறோம், எந்த இடத்துலையும் வேண்டாம்னா விட்டுடு, சண்டைக்கு போகாது. இந்த டிஸ்கிரிமினேஷன் நீங்க என்ன சொல்றீங்களோ அதை அப்படியே எடுத்துக்கணும். எந்த இடத்துலையுமே எடுத்து பேசாதேங்கிறேன். ஒரு ஆபீஸோ கட்சியோ கோவிலோ எடுத்து பேசாதீங்க. ஆமா, அவங்க ஒரு நடைமுறை வச்சிருக்காங்க, அதை ஃபாலோ பண்ணுவாங்க. உங்களுக்கு இஷ்டம் இருந்தா கோயிலுக்கு வாங்க, உண்டியில போடுங்க. போடலைனாலும் ஏன்னு கேட்கல, போட்டவனுக்கும் கற்பூரம் உண்டு, போடாதவனுக்கும் கற்பூரம் காமிக்கிறான். அப்ப மற்றவங்களுக்கு கல்வி கிடைக்கலனாலும் கேட்க கூடாது. அப்ப நமக்கு கிடைச்சது கல்வி கிடைக்காது, நானா காரணம்னு கேட்கறேன். அது என்ன கேட்க முடியாது, கல்வி கிடைக்க எங்கள்ட்ட காரணம் இல்ல, நாங்க காரணம் இல்ல. கல்வித்துறை அதிகாரி பிராமணா நீங்க சொல்றீங்கல்ல, இப்ப இந்த வேலை இவங்க தான் செய்யணும், அடுத்தடுத்து எல்லாமே வரும், இந்த வேலை இவங்க தான் செய்யணும், அந்த வேலை அவங்க தான் செய்யணும்னா நாங்க கேட்கவே இல்லையே. அதெல்லாம் நிர்வாகம் பண்றா, கவர்மெண்ட் தான் நிர்வாகம் பண்ணுது. நாங்க எங்க நிர்வாகம் பண்றதுல நாங்க இருக்கோமா பதில் சொல்றதுக்கு? எங்களை கேள்வியே கேட்காதீங்க. கேள்வி கேட்க வேண்டிய போறா கவர்மெண்ட போய் கேள்வி கேட்கணும், ஏன்னா அப்படி பண்றேன்னு. மலம் பண்ற வேலையை அந்த ஜாதி கே கொடுத்து அவனை கேளுங்க. இந்த ஏற்றத்தாழ்வு நான் சொன்ன, ஒரு ஐயா சொன்னாரு நான் ஐயரு நானே போக முடியும் சொல்றாரு இல்லையா, அவருக்கும் சேர்த்துதான் நாங்க போராடிட்டு இருக்கோம். இப்ப ஐயங்கார் வந்து ஐயரை வந்து முழுசா ஏற்றுக்கொள்வதில்லை, தனக்கு கீழே நினைக்கிறாங்க. ஐயங்கார் வந்து ஐயர் வந்து தனக்கு கீழே உள்ளவங்க நினைக்கிறாங்க. அவங்களுக்குள்ளேயே வந்து சவுண்ட் டிபார்ட்மெண்ட்கள் இருக்கிறாங்க, அதாவது வந்து வந்து இறந்து போனால் அந்த ஈமச்சடங்கு செய்யக்கூடியவர்கள், சமையல் இருக்க தனித்தனியாக இருக்காங்க. இந்த இந்த பாகுபாடு கூடான்னு தான் சொல்கிறோம். இப்போ இவரும் வந்து ஆகமத்தை கடைபிடிக்கிறாரு, ஐயங்காரும் ஆகமத்தை கடைபிடிக்கிறார். இப்போ ஆகமத்தை கடைபிடிக்கக்கூடிய உங்களுக்குள்ளேயே ஏன் இந்த வேறுபாடுன்றேன் நான். கேள்வி கேட்டால்தான் நியாயம் பிறக்கும். நியாயமே வேண்டாம், ஏன்னா போராடினால்தான் வந்து மாற்றம் நிகழும். இப்ப
இப்போ ஏன் எல்லா மாற்றங்களுக்குமே கேள்வியில் தாங்க வருது. உலகத்தில் வந்து உலகம் தோன்றிய காலத்திலேருந்து மனிதன் உருவான காலத்திலேருந்து அந்த அமைப்பு அப்படியே இல்லை. இன்றைக்கு இவ்வளோ பெரிய நாகரிகம் உருவாகியிருக்கு. மனித உரிமையை பற்றி உலகெங்கிலும் வந்து மிகப்பெரிய விவாதமாக்கப்பட்டு இன்றைக்கு வந்து ஜனநாயகம் அப்படின்றது உலகம் முழு பரவலாக்கப்பட்டுருக்கு. இதெல்லாம் எப்படின்னா கேள்வியிலேருந்து தான் வருது. கேள்வி கேட்க போய் எதிர்த்து போராட போய் அடக்குமுறைக்கு எதிராக ஒடுக்குமுறைக்கு எதிராக ஏற்றத்தாழ்வுக்கு எதிராக வந்து கேள்வி கேட்க போய் போராட போய் தான் மாற்றம் நிகழ்ந்திருக்கு. அப்போ நீங்கள் கேள்வி கேளுங்க. நீங்கள் வந்து இப்போ அங்கே வந்து ஐயங்காருக்கு தான் அது கொடுக்குறாங்க அந்த வேலை. வைணவ நான் அப்படி தான் நினைக்கிறேன், எனக்கு தெரியும். ஐயங்காருக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் ஐயர் நீங்கள் கேள்வி கேளுங்க. கேளுங்க எதுக்கு நம்ம போராடணும்? கேள்வி கேளுங்க. அழிச்சாங்க இதுக்கு போராடணும். என்ன கேட்கறேன், நான் என்ன கேட்கறேன்னா உங்களை அர்த்தம் இல்லாத போராட்டம். ஐயங்கார் நீங்கள் எதுக்கு போராடி இருக்கணும்? நீங்க விரும்புறமா விரும்புற தொழில் எல்லாவற்றுக்கும் எல்லாவற்றுக்கும் எல்லோரும் போராடுகிறார்கள். நீங்க என்ன நீங்க போராடுறீங்களா? இல்ல நாங்க எதுக்குமே வரமாட்டோம். உங்களை நீங்க ஐயரா இருக்கிறீங்க. ஐயங்கார் வந்து உங்களை ஒதுக்கி வைக்கிறாரு. நான் வேண்டாங்க, பரவாயில்லை, ஒதுக்கி வைக்கிறாரு. எனக்கு வேண்டாம். உங்களுக்கு ரோசம் வரல? வராது. எங்களுக்கு தேவையில்லை. ரோசம் வரணும். எங்களுக்கு தேவையில்லைங்க. ஏங்க, ஒரு லட்டு தயாரிக்கிற தகுதி உங்களுக்கு இல்லையா? உங்களுக்கு லட்டு தயார் தகுதி உங்களுக்கு இல்லையா? தலைவர் பிளாஸ்டிக் தேர்ல உட்காந்து போகும் வந்து உங்களுக்கு எங்க அவங்களோட தான் விட்டுட்டு இருக்கீங்க. எங்க எங்க பிளாஸ்டிக் தயார் எங்க? ஆமா, எங்க பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் உட்காந்து தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? யாருமே கிடையாது. அவர் விரும்பி உட்காந்தது. அவர் விரும்பி உட்காந்தது அந்த இடத்துல. அதே மாதிரிதான் இதுவும் நாங்க விரும்பி தான் உட்காந்துருக்கோம். போராடாம உட்காந்துருக்கோம். எங்களுக்கு போறோம். எங்க விரும்பி இது வந்து ஒரு அறைக்குள்ள இங்க உட்காருங்கன்னா எல்லாம் எனக்கு நேரம் முகத்தை பார்த்து பேசணும். என் முன்னாடி இந்த சேரை போட்டு அவரே சேர் எடுத்து போட்டு உட்காந்துக்கிறாரு. இது வேற. அதான் உங்களுக்கு மேல ஒருத்தர் இருக்கலாம், உங்களுக்கு கீழே ஒருத்தர் இருக்கலாம். தேவையில்லை. எங்களுக்கு கீழே யாரு வந்தாலும் தேவையில்லை, மேலையும் யாரு வந்தாலும் தேவையில்லை. நாங்க எங்க வேலையை பாத்துட்டு போவோம். தயாரிக்கப்படணும். அது ஒரு ட்ரஸ்டுக்கு சார்ந்தது. ரெண்டாவது, அந்த கோவில்ல தயாரிக்கப்படக்கூடிய லட்டுக்கு அவங்க விதிமுறை விதிக்கிறாங்க, ஆகம விதி அப்படின்றத சொல்றாங்க. அதை ஏன் நீங்க கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சாதாரணமான பார்வையை ஜபதக்னி வைக்கிறார். இது எப்படி ஒரு சாதாரணமான பார்வை? எல்லோரும் வந்து பார்க்குறோம், கடவுள் அனைவருக்கும் சமமானவர். ஒரு ஆத்ம திருப்திக்காக கடவுளை வந்து நம்ம வழிபடுறோம் அப்படின்றப்போ அந்த இடத்துலையே சமநிலை சமத்துவம் இல்லை அப்படின்னா இவர்கள் தான் அந்த லட்டை செய்யணும் அப்படின்ற விதியை ஏன் வகுக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல சூழ்ச்சிகளையும் விவரிக்கிறாரு. இப்போ இதில் என்ன நடக்கும், இதில் மாற்றம் நிகழுமா, பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி நேர்களே.